தேர்ட் ஒன் மார்க். இதோட ரிசல்ட் எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க இது நாலு ஆப்ஷனில். அப்போ இதுக்கு கிவன் நேம் கொடுத்துக்கலாம், கிவன் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 3/5 அப்படி எழுதிக்கலாம், மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 12/13 அதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம், சீக்கண்ட் இன்வர்ஸ் 5/3 நிக்குது. சீக்கண்ட்ங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல், காஸோட ரெசிப்ரோக்கல் பிளஸ் காஸ் இன்வர்ஸ். இதை ரெசிப்ரோக்கல் பண்றப்ப அதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். அப்ப 5/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3/5 மைனஸ் கொசிகண்ட், அது எதோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைன் இன்வர்ஸ், கொசிகண்ட் இன்வர்ஸ்ங்கிறது சைன் இன்வர்ஸ். 13/12ங்கிறது அதையும் ரெசிப்ரோக்கல் பண்றப்போ 12/13. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு பேர் எழுதிக்கலாம், பக்கத்துல பக்கத்துல என்னன்னது சைன் இன்வர்ஸ் 3/5, ஏன்னா வேல்யூ சேமா இருக்குது அதுதான் காரணம், பிளஸ் காஸ் இன்வர்ஸ் 3/5. இந்த ரெண்டுல எதை காமன் எடுக்கலாம், மைனஸ் காமன் எடுத்துக்கலாம். அப்ப மைனஸ் காமன் எடுத்தா பிளஸ் சைன் இன்வர்ஸ் 12/13. அப்ப இந்த மைனஸ் ஆப்போசிட் சைன்ல மாறி மைனஸ் காமன் எடுக்கிறப்ப பிளஸ் காஸ் இன்வர்ஸ் 12/13. மைனஸ் உள்ள கொண்டு பாருங்க அந்த ரெண்டு டேர்ம் கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு பாருங்க இதுவும் 3/5 அதுவும் 3/5. திரும்ப ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. பாருங்க எக்ஸ் சொன்ன இடத்துல 3/5 இருக்கு, ஏன்னா ரெண்டு சேமா இருக்கு, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னா 5/2. அப்புறம் அந்த மைனஸ் இதுவும் பாருங்க, சைன் இன்வர்ஸ் 12/13 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் 12/13. அப்ப அந்த 12/13 ரெண்டு எக்ஸா ட்ரீட் பண்ணி பாருங்க, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா திரும்பவும் 5/2. 5/2 மைனஸ் 5/2 ஜீரோ. அப்போ இதோடைய ரிசல்ட் என்னவா இருக்குது, ஜீரோவா இருக்குது. நாலு ஆப்ஷன்ல தேர்ட் ஆப்ஷன் தான் ஜீரோ.